Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல செட்டிநாட்டு முறையில் ரொம்ப சுவையான சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடாயில தேவையான அளவு மரச்சக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு சின்ன துண்டு பட்டை, 6-7 கிராம்பு, 2 சின்ன பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய் சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நறுக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு சோம்புடைய வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1லேருந்து 2 பதம் தேங்காய் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு 2 தக்காளியை, நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து காரத்துக்காக, இது நல்லா காரமாக இருக்கும், அதனால 4 போதுமான அளவு. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துப்போம். 1 டேபிள்ஸ்பூன்றது போதுமான அளவு. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். குக்கரில் தேவையான அளவு மரச்சக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் செய்யும் போது இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா இன்னுமே குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு, ஜீரகம் பொரிஞ்ச பிறகு 2 காஞ்சி மிளகாவை லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்த பிறகு வெங்காயம் வந்து நல்லா ஒரு 1/4 பங்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். சிக்கன் வந்து உடம்புக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதுன்றதுனால நான் வந்து இந்த கிரேவியை நல்லெண்ணெயில் சேர்த்து செய்கிறேன். வெங்காயம் 1/4 பங்கு வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். நல்லெண்ணெய்ங்கிறதுனால நம்ம வதக்கிற வரைக்கும் நுரை வந்துட்டு தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்டோடய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தோடு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 1 தக்காளி சேர்த்துப்போம். ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயத்தோட 2 தக்காளி சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கோம். இது கூட 1 தக்காளி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் நல்லா காரமான மிளகான்றதுனால நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தண்ணி எதுவும் இல்லாமல் இது கூட நம்ம சேர்த்துப்போம். சிக்கனுடைய கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நம்ம சிக்கனை நல்லா கழுவணும்னா சுத்தமாக கவுச்சி வாடை வராது. நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இது கூடயே நல்லா சிக்கனை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அந்த சிக்கனில் இருக்க தண்ணிலாம் நல்லா லைட்டாக திரண்டு வந்த பிறகு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். பாருங்கள், சிக்கன் வந்து பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த சைடில் எண்ணெய்லாம் திரண்டு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட நம்ம சேர்த்துப்போம். பொட்டுக்கடலை நம்ம சேர்த்ததுனால இந்த கிரேவி வந்து நமக்கு இன்னுமே நல்லா திக்காக வரும். சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஏற்கனவே நமக்கு 1/2 பங்கு சிக்கன் வெந்துருச்சு, இன்னும் 1/2 பங்கு தான் நமக்கு வேகணும். இதை வந்து இந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 1/2 பங்கு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்கக்கூடாது. இந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு லைட்டாக அடித்தட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துப்போம். வெந்துருச்சு, விசில் வந்துருச்சு பாருங்க. நான் 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். விசில் எல்லாம் நல்லா அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து அந்த நம்ம சேர்த்த நல்லெண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்திருக்கு பாருங்க. நம்ம சேர்த்த சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் நல்லா திக்காக இருக்கு பாருங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். செட்டிநாட்டு முறையில் அதே சுவையில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும். தேங்க் யூ.